பார்க்கல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அப்டேட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட்டுன்னு கேட்டீங்கன்னா, OP39 அப்டேட்க்கு அப்புறம் வரப்போகிற நியூ கேரக்டர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற எவல்யூஷன் கன்ஸ்கின் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ என்னென்ன ஈவெண்ட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எமோட்லாம் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பேட்ச் அப்டேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான ஃப்ரீ வர்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் பேக் வந்து வரப்போகிற மாதிரி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கன்ஃபார்மாக. அப்புறம் முக்கியமான விஷயம், ஓல்டு ரேர் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து இனிமேல் ரிட்டர்ன் பேக் வரப்போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரேர் ஐட்டம்லாம் எதுவுமே வராது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனிமேல் எதுவுமே ரிட்டர்ன் பேக்லாம் வரதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட சேனலுக்கு இப்போ தான் என்ன ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதேமாரி என்ன சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோவில் வந்து சந்திக்கலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். OP39 அப்டேட்க்கு அப்புறம் வரப்போகிறேன் நியூ கேரக்டருடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற எவல்யூஷன் கன்ஸ்கின் என்னென்னு பார்த்தீங்கன்னா M1014 2.0 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ இதனுடைய அனிமேஷன் கிடைச்ச உடனே கண்டிப்பாக போடலாம் நண்பா. அதுக்கப்புறம் பிஆர் ரேங்கடு 34 வந்து பார்த்தீங்கன்னா உட்பீகர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்வரா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவாக்னிங் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நண்பா ஒரு ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ண போகிறானுங்க. ஸோ இதுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பானுங்க. இந்த அவாக்னிங் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா சில டாஸ்க் வந்து கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணாக்கா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ அது என்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நேம்லாம் தெரில, ஆனால் அதனுடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ உண்மையுமே வேறு லெவல் தான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபிஷ்ஷை ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்த அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரஃபினுடைய ஸ்கின் வந்து வரப்போகிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போது. OP39 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ உண்மையுமே வேறு லெவல் தான். ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எமோட்டும் வச்சுருப்பீங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த எமோட்ஸ் எல்லாமே இருக்குது. என்கிட்ட இந்த ஒரு எமோட்டு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரெண்டு எமோட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருக்குது. இந்த மூணாவதாக இருக்கிற எமோட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா என் கிட்ட இந்த எமோட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு எமோட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட எந்த எமோட் இல்லையோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ எடுத்துக்கலாம் ஈஸியாக. எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்கப்பா. ஸோ இது எமக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சர்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இந்த கிரிக்கெட் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. உரிமையிலுமே வேறு லெவல் தான் நண்பா. சீரியஸாக காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ உண்மையுமே வேறு லெவல் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் வச்சாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ கரீனாக்காரனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரீனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளே பண்ணுறதே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே ப்ளே பண்ணுறது கிடையாது. எனக்கு முன்னாடி ப்ளே பண்ண பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிப்பாட்டிட்டானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சும்மா டைம் பாஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது இப்படியே போச்சுனாக்கா நிறைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ இருந்தாலும் வீடியோ போடணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், வேறு வழி இல்லாமல். ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னாக்கா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கில்டில் வந்து யாருனா வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸோ கில்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ரெக்யூஸ்ட் கொடுங்க. ஸோ நல்ல ஒரு பிளேயராக இருக்குங்க, ரெகுலராக ப்ளே பண்ணுற பிளேயராக இருந்தால் மட்டும் ரெக்யூஸ்ட் கொடுங்க நண்பா. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணாமல் போனாக்கா எந்த வித யூசேஜுமே கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கில்டில் ஜாயின் பண்ணுறது இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா நிறைய ஃப்ரீ வர்ட்ஸ் வந்து பேட்ச் அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயில் வச்சுரு, வெப்பன் ரயில் வச்சுரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன் ஸ்கின்னோடைய கிரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்றைக்கு அப்டேட் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்ஸ் வந்து 24 அப்படி இல்லைனாக்கா 25ஆம் தேதி வர்றது வந்து பாசிபிள் இருக்குது. ஏன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்வரில் ஸோ நியூ கேரக்டருடைய ஸ்கில்லு என்ன, ஸோ இந்த ஸ்கில்லை வச்சு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரப்போ நியூ பெட்டி என்ன, கேம்குள்ள வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன்ப்பா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்டில் போடுவோம். ஸோ மறக்காமல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பா இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய் கைஸ்.